கிரேசி மோகன் அவர்களுடைய இழப்புங்கிறது ஒரு பேரிழப்பு. அவரை பிரிந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாருக்கும், குறிப்பாக அவருடைய பிரதர் மாது பாலாஜிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கிரேசி மோகன் அவர்களுக்கும் எனக்குமான நட்பு ஆரம்பம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் படம் பொய்க்கால் குதிரை. அது வந்து அவர் மேரேஜ் மேட் இன் சலூன் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதினார். அந்த நாடகத்தை தான் என்னுடைய குருநாதர் கே பாலச்சந்தர் வந்து ஒரு படமாக பொய்க்கால் குதிரைன்னு எடுத்தார். அந்த படத்தில் எனக்காக தான் முதல் படம், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல் படம். அவர் வந்து கதை வசனகர்த்தாவாக அவருக்கு முதல் படம். அதே படத்தில் தான் சார்லிக்கும் அது முதல் படம் ஆக்டராக. ஸோ எனக்கு வந்து கிரேசி மோகன் அவர்களோட முதல்ல ஆரம்ப பரிச்சயம் அந்த படத்து மூலமாக தான் ஏற்பட்டது. எடுத்தோடனே ஒரு இன்ஸ்டன்ட் லைக்கிங் அந்த மாதிரி அவரோட எனக்கு. அவர் வந்து அவரோட ஹியூமர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எல்லோரும் மாதிரியுமே பேசும்போது 4 வார்த்தை பேசினார்னா அதில் 8 ஹியூமர் இருக்கும். அந்த அளவுக்கு அவரால் எதை வேணாலும் உடனே ஒரு ஹியூமரஸாக சொல்ல முடியும். சார், நீங்கள் இன்ஜினியரிங் தானே சார் படித்தீங்கன்னு கேட்டால், அதை உடனே கொஞ்ச நேரிங் தான் நான் அதை படித்தேன் வச்சுருந்து அதை படித்தேன் ஐ மீன் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் வந்து ட்ராமா சினிமாவுக்கு வந்துட்டேன் பார், எதை சொன்னாலும் அதுலேருந்து உடனே ஒரு ஹியூமர் பண்ணிவிடுவார். வியட்நாம் காலனியில் வந்து ஒரு டைலாக் எழுதியிருப்பார், இது வியட்நாம் காலனியா குவைட்நாம் காலனியா யாருமே பேச மாட்டேன்றாங்களேம்பார், உங்களுக்கு நான் ஃபேன்லாம் இல்லை சார் ஏசியும்பார், எதை சொன்னாலும் அவர் பேசினா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹியூமரஸ் பர்சன். அண்ட் அவர் வந்து வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவரை கிரேசி மோகன் எனக்கு நினச்சாலே அவருடைய அந்த ஒரு நல்ல மனசு, எல்லாரையும் பாராட்டுற குணம் ஒரு, அதில் வந்து அவர் கஞ்சத்தனமே கிடையாது, ஒரு வள்ளல் மாதிரி அவர். ஸோ சின்ன விஷயத்தை கூட ரொம்ப கவனித்து நுணுக்கமாக பாராட்டுவார். எனக்கும் அவருக்குமான பர்சனல் விஷயங்களில் அவருடைய எல்லா நாடகங்களுக்கும் நான் வந்து சிரித்து வயிறு வலிக்க சிரித்து, கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம்னு ஒரு முதல் ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் தான் ரொம்ப பெரிய லெவலில் பிரபலமானார். அதுலேருந்து ஆரம்பித்து அவருடைய சாக்லேட் கிருஷ்ணா வரைக்கும் எல்லா ட்ராமாவும் டெஃபினட்டாக போனால் சிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேரண்டி இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவருடைய முக்கியமான ஒரு விஷயமாக நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நகைச்சுவை எழுதுறதில் அவர் வந்து இந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு உச்சத்தை தொட்டவர். அது நம்பவே முடியாது. இந்த ரெண்டு பேரை ஒன்றா பார்க்கவே கூடாது, யார் ரெண்டு பேர் பார்க்கக்கூடாதோ அவங்கள பார்க்க வைப்பார், ரெண்டு பேர் பார்த்தா பரவாயில்ல 4 பேர் பார்க்கவே கூடாதவங்கள பார்க்க வைப்பார். மேக்ஸிமம் அதுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குவார், அந்த குழப்பத்தை ஜஸ்ட் லைக் தட் விடுவிப்பார். அதுதான் அவரோட மிகப்பெரிய டேலண்ட் நான் நினைக்கிறேன். சாகாவரம் பெற்ற காட்சிகள் அப்படின்னு நீங்கள் தமிழ் சினிமாவில் சிலதை எடுத்திங்கன்னா, அதில் ரொம்ப முக்கியமான காட்சியாக அது எப்படி திருவிளையாடல் தர்மி காட்சி இருக்குமோ அந்த மாதிரி இவருடைய எழுத்தில் வந்த மைக்கேல் மதன காமராஜன் காட்சிகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எதெதுக்கு பயம்னு அவர் தெனாலியில் லிஸ்ட்டு போட்ட காட்சி இருக்கும். இந்த மாதிரி சாகாவரம் பெற்ற காட்சிகளை எழுதி நம்ம மனசில் என்னென்னைக்கும் இரவாக புகழ் பெற்றிருக்கும் கிரேசி மோகன் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறேன்.